திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் தனிமையில் அத்துமீறிய ஜோடியை தட்டி கேட்ட காவலர் சரமாரியாக தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மணிமுத்தாறு பகுதியைச் சேர்ந்த வேலுமணி என்பவர் மணிமுத்தாறு சிறப்பு காவல் படையில் காவலராக பணியாற்றி வருகிறார். டிசம்பர் 8ஆம் தேதி காவலர் வேலுமணி திருச்செந்தூர் கோவில் காவல் நிலைய காவலரான தினகரன் கனகராஜ் என்பவருடன் கோவில் வளாகத்தில் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவர்களிடம் வந்த அப்பகுதியைச் சேர்ந்த சிறு வியாபாரிகள் இருவர் கடற்கரை பகுதியில் ஒரு ஜோடி தனிமையில் அநாகரிகமாக நடந்து கொள்வதாக புகார் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் கடற்கரை பகுதிக்கு சென்ற காவலர் வேலுமணி அந்த ஜோடியை பிடித்து விசாரணை நடத்தியுள்ளார். அப்போது அவரை சுற்றி வளைத்த கும்பல் காவலர் வேலுமணியை சரமாரியாக தாக்கியதுடன் அவரது சீருடையை கிழித்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். காவலர் வேலுமணியின் அலறல் சத்தம் கேட்டு சக காவலரான தினகரன் கனகராஜ் மற்றும் பொதுமக்கள் அங்கு ஓடி வந்ததைக் கண்ட பெண் உள்ளிட்ட கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். தலை கை உள்ளிட்ட இடங்களில் காயமடைந்த காவலர் வேலுமணி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பிய நிலையில் அவர் அளித்த புகாரின் பேரில் கோவில் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். போலீசார் விசாரணையில் காவலர் வேலுமணியை காயல்பட்டினத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் மற்றும் அவரது நண்பர்களான காசிம், ஷேக் சுலைமான், சுல்தான் அர்ஷாத், சையத் முகமது புகாரி, முத்து புகாரி, ஜமால், திருச்செந்தூரைச் சேர்ந்த முத்து செல்வம், சிவமுருகன், கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் ஆகியோர் தாக்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர்களையும் பொதுவெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்ட இளம் பெண்ணையும் கைது செய்த போலீசார் 11 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 17 வயது சிறுவன் மற்றும் இளம் பெண்ணை காப்பகங்களிலும் மற்றவர்களை பாளையங்கோட்டை சிறையிலும் அடைத்தனர்.